ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் தமிழ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது பாவக்காவை இது மாதிரி பொடியாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிடலாம். இப்போ விதையெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ ஒரு பவுலில் கை பொறுக்கிற அளவுக்கு வெந்நீரை ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது ஒரு 5 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கசப்பை எடுத்துரும். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து இப்போ இதை வெடிக்க விட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ 10 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டு வதங்கந்தோம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இப்போது வறுபட்டோம். அந்த அளவுக்கு இப்போ வதக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான தக்காளியை வந்து இப்போ அரைச்சிக்கலாம். ஒரு 3 தக்காளி கொஞ்சம் பெரிய மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து, ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ பாவக்காயை சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாவக்காய் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அதே எண்ணெயிலே நல்லா இதை வதக்கி வைக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு இதை இப்போ கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறோம். புளியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நல்லா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லைட்டாக வேணால் நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான கசப்பே இல்லாமல் பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.